அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைய நாள் இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நாங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னா, தடுமல், சளி, இருமல், ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற பல்வேறு நோய்களுக்கு குணமளிக்கக்கூடிய கற்பூரவல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தை பற்றினது. ஸோ அதை பற்றி நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன், வாங்க பார்க்கலாம். கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லின்னு சொல்லக்கூடிய இந்த தாவரம் புதராக வளரக்கூடிய தன்மையை கொண்டது. இந்த தாவரம் பெரும்பாலும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் காணப்படும். அதே நேரத்தில் இந்த தாவரத்தில் முக்கியமாகவே நாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது கசப்பான தன்மையையும் காரத்தன்மையையும் அதே போல் கொஞ்சம் வாசனையையும் கொண்டது. அதனால் இந்த தாவரம் பெரும்பாலும் சளி, தடுமல், இருமல் போன்ற நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தப்படும். இதனுடைய தண்டை பார்த்திங்கன்னா சின்னதாக முட்கள் கொண்டது போல மயிர்களை கொண்ட அமைப்பை கொண்டதாக அது காணப்படும். அதே நேரத்தில் இலைகள் தடிப்பானதாகவும் மெதுமெதுப்பானதாகவும் காணப்படும். இதனுடைய இலையை சாறு பிழிஞ்சு அதோட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து நாம் நாள்தோறும் சாப்பிட்டு வந்தால் இருமல் குறையும். அதே போல் இந்த இலையையும் அதனுடைய காம்பையும் வந்து நல்லா குடிநீராக வடிகட்டி எடுத்து அதை நாம் குடித்து வந்தோம்னு சொன்னால் இருமல், சளிக்காய்ச்சல் போன்றவை தீரும். அதே போல் இந்த இலைகளை கழுவி சார் எடுத்து அதில் 2 மில்லிலிட்டர் சாரோட 8 மில்லிலிட்டர் தேனை கலந்து நாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மார்பு சளி போன்ற நோய்கள் தீரும். அதே போல் இதை அஜீர்ண வாந்தியை நிறுத்துறதுக்காகவும் பயன்படுத்துவாங்க. பொதுவாக இந்த தாவரத்தினுடைய இன்னொரு பயன் என்னென்னா, இதனுடைய இலைகளை நல்லா சுத்தம் செஞ்சு 4-5 இலைகளை மாதிரி சுடுநீரில் போட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கிற நேரத்துக்கு அதனுடைய அந்த கொதிப்பில் அந்த இலைகள் மெதுவாக அது வெந்து அதில் வரக்கூடிய அந்த பச்சை நிற இளம் பச்சை நிறமான அந்த நீரை பருகிறது மூலமாக எங்களுக்கு சளி போன்ற நோய்களையும் குறைச்சிக்கொள்ள முடியும்னு சொல்லி வைத்தியம் நிரூபிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் கருதுனீங்கன்னா இதை நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இதே மாதிரி நிறைய மூலிகைகளை நான் இன்னும் ஃப்யூச்சரில் கொண்டு வரதுக்கு இருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த மூலிகையை பற்றி தெரியணுங்கிறத உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடியுமான அளவுக்கு நான் அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி தரப்போமா நான் உங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துகிறேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.